வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாளை முதல் தமிழகத்தில் பேருந்து சேவையில் திடீர் மாற்றம். கடைகள் மூட உத்தரவு. வெளியான பரபரப்பு செய்தி. இதுபோல பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நாளை காலை 5 மணி வரைக்கும் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும். அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பின் காரணமாக தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கும் விடுமுறையை அறிவித்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 31 வரைக்கும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்காகவும் மற்ற நாட்களில் இரவு ஊரடங்காகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இரவு ஊரடங்கு சமயத்தில் வந்து கடைகளுக்கு மூட உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்ற அத்தியாவசிய மக்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வந்து செயல்பட அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம், பெட்ரோலு, மற்றும் அந்த மருத்துவமனைகள், மெடிக்கல் ஷாப், இது போல். மேலும் பொங்கலுக்காக 10,000 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வந்து ஏற்கனவே வந்து சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு இயக்கப்பட்டது. நாளை முதல் அது மறுமார்க்கமாக மற்ற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வந்து இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 10,000 சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் வந்து பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பானது 25,000 நெருங்கி வருகிறது. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு 2023 நாட்களில் கூட வந்து புதுசாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு வந்து செய்திகள் பரவி வருது. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை. ஆனால் வந்து தற்போது இருக்கும் நிலைமை வந்து அதை வந்து உண்மை என்று நம்ப தூண்டுகிறது. இது போன்ற தினமும் பல பயனுள்ள தகவல்களை, லாக்டவுன் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.